ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தமாக எல்லா நியூஸும் உடனே கொண்டே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சம்மந்தமாக நிறைய உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. சரியா, இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட கொஸ்டின்ஸ்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஆன்சர் மட்டும் சென்ட் பண்ணுறோம், இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, அவ்வளோ அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கான்டாக்ட் வந்து கிடச்சிக்கலாம் நிறைய பேருக்கு. சரியா, நிறைய பேர் நம்மள்ட்டே புலம்புறாங்க சார், அவன் சொன்ன ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா பாதி கரெக்டாக இருக்குது, பாதி தப்பாக இருக்குது சார். ஒரு பேப்பருக்கு இவ்வளோ காசு வாங்கிட்டாங்க சார், அவ்வளோ காசு வாங்கிட்டா நம்மள்டே நிறைய பசங்க சொல்கிறாங்க. சரியா, இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கலாம். சரியா, உங்களையும் யாராவது அணுகியிருக்கலாம். சரியா, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், தயவு செய்து பண்ணாதீங்க. உங்களோட சப்ஜெக்ட் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி அவன் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறோம், இவ்வளோ அமௌண்ட்டு நம்ம கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. சரியா, அதனால் யாரும் இந்த கும்பலை நம்பி என்ன பண்ண வேணாம், ஏமாற வேணாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா M1, M2, M3, M4லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கரண்ட்டில் படிக்கிறவனுக்கே ஒன்றுமே தெரியாது, இதில் படித்து முடிச்சுட்டு போனவனுக்கு வாய்ப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தயவு செய்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கும்மல் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுதாரிச்சுங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை நீங்கள் எழுதுங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்கே எடுத்துடலாம். சரியா, மால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நல்ல மார்க்கே எடுத்துடலாம். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதை நீங்கள் மினிமைஸ் பண்ணி ஓப்பன் பண்ண வேண்டியிருக்கும், அதில் நிறைய ப்ராப்ளம் வரும், அதுவும் மால் ப்ராக்டிஸ் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.